நான் வந்து ஒரு மெடிக்கல் இன்ஜினியர். ஒரு நாள் ஒரு 12 மணி இருக்கும், அப்போது என் நண்பன் வந்து தொடர்ந்து ஃபோன் அடிச்சிட்ருக்கிறான். என்னன்னு கேட்டால், அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோன்னு. உடனே ஆம்புலன்ஸில் போய் ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தோம். சேர்ந்த உடனே அவங்க முதல்ல கேட்ட வேலை, அவருக்கு சுகர் இருக்கா, அதுக்கப்புறம் வந்து இந்த இது பிபி இருக்குதா, அவங்க ஃபேமிலிக்கு என்ன இருக்கிறா, அப்படி எல்லாமே கேட்டு எழுதுனாங்க. ரெண்டாவது, அவங்க அதை அவர் உடலை பரிசோதிச்சுட்டு என்ன சொன்னாங்கன்னா, இதில் நிறைய நோய் கிருமிகள் இருக்குது, அவருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிட்டுன்னு சொன்னாங்க. மூணாவதாக வந்து, எங்களால் நிச்சயமாக சொல்ல முடியாது இவரை காப்பாற்ற முடியுமா, ஏன்னா அவருக்கு வயசு வந்து 70க்கு மேலே போயிட்டுது அப்படின்னு சொன்னாங்க. இங்கே பார்த்தா அவர் மூன்று விதமான உபாதைகளை பார்க்குறோம். ஒன்று வந்து மரபணு சம்பந்தது, ஜெனெடிக்ஸ்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் ஆங்கில வார்த்தைகள் உபயோகப்படுத்துறதுக்கு மன்னிக்கும், ஏன்னா வேறு அது சரியான தமிழ் வார்த்தைகள் இல்லை, ஜெனெடிக்ஸ். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இம்யூனிட்டி, அவருக்கு உடலில் அந்த இம்யூனிட்டி இல்லைன்னு சொன்னாங்க. மூணாவதாக வந்து வயசு. இப்போ நார்மலாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மருத்துவத்தில் பரம்பரை வியாதிகளை குணமாக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எதிர்த்து 1967 ப்ரூஸ் லிப்டன் என்ன சொன்னார்னா, இந்த வியாதிகள் வந்து இந்த மரபணுக்கள்னால் வரல, ஜீன்னால் வரல, ஆனால் அந்த ஜீன் எதை வெளிப்படுத்துதோ அதுலேருந்து வருதுன்னு. இந்த ஆராய்ச்சி கட்டுரைகள்லாம் வச்சுருக்கேன், எனக்கு திடீர்னு சரவணா ஐயா இப்போ சொல்லதுனால அந்த ஆராய்ச்சி கட்டுரைகளை உங்களால் காட்ட முடியலை. ஏன்னால் எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை இப்போ இது இருக்க சொல்கிறேன், யாருக்காவது அதில் ப்ரூஃப் வேணும்னா அந்த ரிசர்ச் ஆர்டிக்கல் எல்லாம் இருக்குது. ஏன்னா ஆங்கில மருத்துவத்தை பற்றி பேசும்போது அதை பற்றி உள்ள மாற்று கருத்துக்களை கொண்டு வந்த அந்த ரிசர்ச் ஆர்டிக்கல் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ முதல் முறையாக வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஜீன் வந்து நோயை விளைவிப்பதே இல்லை, அந்த ஜீன் வந்து என்ன சூழ்நிலை, சூழ்நிலைன்னா அக சூழ்நிலையாக இருக்கலாம், புற சூழ்நிலையாக இருக்கலாம். நம்மெல்லாம் வாக்கிங் போகிற ரொம்ப அருமையான சூழ்நிலை இருக்குது. இப்போ என்ன செய்யுது, நம்ம உடல் வந்து ஒரு ஒரு வித மகிழ்ச்சிக்கும் வருது, நிறைவுக்கும் வருது. இந்த நேரத்தில் வந்து ஜீன் என்ன செய்யும், நல்லா வேலை செய்யும். அதே மாதிரி அகத்தை எடுத்துக்கிடுவோம், அகத்தில் வந்து ஒரு 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 நிம்மதியான நிலைமை இருக்கும்போது அப்போது வந்து ஜீன் சரியாக வேலை செய்யும். அப்போது வந்து அது நல்ல புரோட்டீன் அல்லது நல்ல புரதத்தை உருவாக்குது. அந்த நல்ல புரதம் வந்து அல்லது புரோட்டீன் வந்து நம்ம உடல் நிலைக்கு காரணமாக இருக்குது. இதை கண்டுபிடிச்சு இதை நிரூபித்தார். ஜீன் வந்து உங்கள் அப்பா அம்மாட்ட இது வந்ததுனால அது பிரச்சனை இல்லை, எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ அந்த சூழ்நிலை உருவாக்குது. இதே எதிர்மறையாக பார்த்தோம்னா, வெளியே வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை இருக்குது, சூறாவளி காற்று, வெளியே போக முடியல, அல்லது சென்னையில் வெள்ளம் வந்த மாதிரி இருக்குது, அப்போ நம்ம எல்லாம் கவலை இருப்போம், நம்ம வீட்டில் வெள்ளம் வந்துடுமோ. அதே மாதிரி உள்ளத்துலேயே நம்ம ஒரு போராட்டத்தில் இருக்கிறோம், அந்த போராட்டத்தில் இருக்கும்போதும் அந்த ஜீன் வந்து மோசமான அந்த ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணோம், அது வந்து திருப்பி நோய்க்கு காரணமாக இருக்குது இப்படின்னு இதை நிரூபித்தாங்க. இப்போ சொல்லுங்கள், புரிதல் சமயத்தில் உங்கள் மனது வந்து நிறைவாக இருக்குமா, அல்லது நல்ல ப்ரோட்டீனை உருவாக்குமா, அல்லது கெட்ட ப்ரோட்டீனை உருவாக்குமா? நல்ல ப்ரோட்டீன் அதான். ஸோ இதுதான். அப்போ ஐயாவுக்கு புரிதல் வந்துட்டதுன்னா, நமக்கு வந்து இந்த ஜெனெட்டிக் வியாதிகள் வந்து நம்ம பாதிக்காதுன்னு ஆங்கில மருத்துவர்களே சொல்கிறாங்க. எப்படி ஆங்கில மருத்துவத்தில் ஜெனெட்டிக் வியாதிகள் வருதோ அதே மாதிரி தான், அதை ஜீன் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தையை. அந்த ஜீன் எது எக்ஸ்பிரஸ் தான் பண்ணுமே தவிர, இன்னொருத்தர் அருமையாக சொன்னார் நண்பர், ஜீன் வந்து ஒரு புல்லட், அது எந்த கண்ணில் போட்டு அடித்தா தான் போகும், அந்த கண்ணு தான் வந்து என்வயர்மெண்ட், சும்மா ஒரு புல்லட்டை வச்சு ஒருத்தர் தாக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது அவங்க என்ன சொன்னால், இம்யூனிட்டி. இம்யூனிட்டினா நோய் எதிர்ப்பு சக்தி, நமக்குள்ள வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. அதையும் வந்து நோய் எதிர்ப்பு சக்தின்னா எதனால் வருதுன்னு சொன்னான்னா, முதல்ல வந்து ஒருவேளை வந்து சுற்றுப்புற சூழ்நிலாம் அசுத்தமாக இருந்தால் நோய் வரும், அல்லது வந்து கிருமிகள்னால் வரும், இந்த மாதிரி சில கருத்துகள் சொன்னான். அதுக்கும் மாற்று கருத்து வந்தது என்னென்னா, ஆட்டோ நியூரோ இம்யூன். அதாவது அந்த நியூரோன்னா அந்த இது மூளை சம்மந்தமானது, அந்த அந்த நியூரோ இம்யூனாலஜின்னா எப்படி நம்ம மனம் இயங்குதோ அதை பொறுத்து நம்ம உடலுக்கும் வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். நம்ம மனம் சிறப்பாக இயங்கும்போது அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும், மற்ற நேரத்தில் வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வேலை செய்யாது. இதையும் நிரூபிக்கிறதுக்காக இந்த ஒரு 10 ஆண்டுகளில் பெக்ட் சிட்டின்னு ஒன்று வந்தது. அந்த பெக்ட் சிட்டியில் என்ன சொன்னால், அதில் அதை வந்து நம்ம உடம்பில் வந்து ஐசோடோப், அந்த இது ஐசோடோப்னா தமிழில் என்ன சொல்கிறதுன்னா, இந்த கதிரியக்கம் உள்ள ஒரு சிதை செலுத்துவாங்க, செலுத்திட்டு இவங்க
கோபப்படும் போது இவங்களுக்கு உடலில் எந்த இடத்துல என்ன பாதிப்பு வருது, இவங்க வந்து மகிழ்ச்சியாக இருக்கும்போது என்ன இடத்துல, இதை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. ஆராய்ச்சி பண்ணும்போது நம்முடைய நாளமில்லா சுரப்பிகள் வந்து அந்த அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல இயங்குறத கண்டுபிடிச்சாங்க. அப்போ நம்முடைய இம்யூனிட்டியும் பாதிக்கிறதா கண்டுபிடிச்சாங்க. அதனால் நம்முடைய மனநலம் வந்து ஒரு நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஒரு ஒரு முக்கியமான காரணி. இப்போ சொல்லுங்கள், உங்கள் மனம் வந்து விடுதலை பெற்ற நிலையில் இயங்கும் போது உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குமா குறைவாக இருக்குமா? ஓகே, அப்போ ரெண்டாவது இதுவும் புரிஞ்சுது. மூணாவது வந்து இவங்க என்ன என்ன சொல்கிறோன்னா, அவருக்கு வந்து வயசானதுனால அவரால் அந்த நோயை இது பண்ண முடியலைன்னு சொன்னாங்க. அப்படி அதாவது மூளைக்கு ஒரு நெகிழ்வு திறன் இருக்குது. நெகிழ்வு திறன்னா பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க. பிளாஸ்டிக்னா நார்மல் பிளாஸ்டிக் இல்லை, நம்ம பிளாஸ்டிக் எந்த வேணும் உருவத்தில் வேணாலும் நம்ம செய்துக்கலாம். அதே மாதிரி மூளைக்கு வந்து ஒரு நெகிழ்வுத்தன்மை இருக்குது. அந்த நெகிழ்வுத்தன்மை குறிப்பிட்ட வயசுக்கு மேலே வேலை செய்யாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அதையும் வந்து மறுப்பு தெரிவித்து 80-90 வயசில் கூட உங்களுக்கு வந்து அந்த மூளையோட நெகிழ்வு திறன் வந்து சிறப்பாக செயல்படும் சொன்னாங்க. அப்போ நீங்கள் வந்து 20 வயசானாலும் சரி 80 வயசானாலும் சரி ஐயாவுடைய புரிதல் பெற்றால் உங்களுக்கு அந்த மூளைக்கு அந்த நெகிழ்வுத்தன்மை வருமா வராதா? வரும். இது வந்து இன்னொன்று ஐயா சொல்லுவாங்க, அதாவது அந்த விடுதலை பெற்ற மனம் வந்து ஒரு தனியாக இயங்குது, சிறப்பாக இயங்குது. அது ஒரு ஒரு கணமும் வித்தியாசம் வித்தியாசமான அனுபவங்களை வருது. அதே மாதிரி தான் இந்த நெகிழ்வுத்திறன், ஒரு பிளாஸ்டிக்கை எப்படி எப்படி நம்ம நினச்ச உருவங்கள் எல்லாம் அமைச்சு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி மூளையும் வந்து அதுக்கு ஏற்ற விதத்தில் மாறும். அதை தான் கிரியேட்டிவிட்டி ஆஃப் பிரெயின் சொல்லுவாங்க, ஃபிசிக்கல் கிரியேட்டிவிட்டி அல்லது பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது நம்ம மூளையும் வந்து என்ன செய்யும், சிறப்பாக அந்த சூழ்நிலைக்கேற்ற ஒரு மாறுபாட்டை கொண்டது, அது எந்த வயசானாலும் அது சிறப்பாக செயல்பட அதால் முடியும். அப்படி தானே? அப்போ பார்த்தோம் முதல் கருத்து என்ன பார்த்தோம், நம்ம மரபணுக்கள்னால பாதிப்புக்கு பாதிக்கப்படுறது போகிறது இல்லை. அப்படி இருந்தாலும் ஐயாவோட புரிதல் வரும்போது நமக்கு எப்படி செயல்படும் அது? ஆ, நன்றாக அந்த மரபணுக்களுக்கு பாதிப்பிலேருந்து வெளிப்பட முடியும், அதனால் நல்ல புரோட்டீன்களை உருவாக்கும். ரெண்டாவது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி, அப்படி தானே? அடுத்தது மூணாவது வந்து மூளையின் நெகிழ்வுத்தன்மை. இது மூணுக்கும் சரியான இந்த ரிசர்ச் ஆர்டிகல்ஸாக பண்ணியிருக்காங்க, அது வந்து ப்ரூஃபாக இருக்குது. இப்போது நம்ம வந்து வாழ்க்கையில் இது செயல்பட்டு நீங்கள் இங்கே வந்து அதை வந்து சொல்லும்போது நமக்கும் தெரியும், மற்றவங்களுக்கும் புரியும், ஐயாவுடைய புரிதல்னால அது உடல் நலத்திற்கும் நிச்சயமாக அதை தான் இந்த ஆராய்ச்சி கட்டுரைகளோடு இதை தொடர்புபடுத்த தான் நான் வந்தேன். அதை வந்து சிறப்பாக இது நம்ம வாழ்க்கையிலும் செயல்படும். இப்போ என்னுடைய இதை பொறுத்த வரைக்கும் நான் அவரோட புரிதல் வந்த பிறகு எனக்கு வந்து ஒரு இப்போது இந்த சில வீசிங் மாதிரியே சில இது மாதிரி வந்தது. அப்போ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த இது அந்த மன நடுநிலையினால் வந்து அது என்னது சீர்பட்டது. அப்படி சீர்படும் போது வந்து ஒரு இந்த இது அந்த அது இன்னும் என்னுடைய வாழ்க்கை இதெல்லாம் குறிச்சிட்டு வர்றேன். வரும்போது அது ஒரு பெரிய அனுபவமாக மாறும்போது இது வந்து செயல்படும். இப்போ என்ன ஒன்று பார்த்துக்குங்க, நம்ம வந்து மகிழ்ச்சியாக எப்போதும் மகிழ்ச்சியாக இருந்தால் நம்ம உடல் நலம் தேரமா தேரம்னு சொல்கிறீங்க. ஆனால் ஐயாவுக்கு புரிதல் படி பார்த்தீங்கன்னா மைண்டு நியூட்ரலில் இருந்தால் தான் சேரும். அதுக்கும் சொல்கிறேன், ஒரு சைடில் வந்து டிசீஸ் அல்ல டிஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்லுவாங்க. அந்த டிஸ்ட்ரெஸ் ஹார்மோன் எப்போ சுரக்குதுன்னா நம்ம மனம் போராடிக்கிட்டு இருக்கும்போது டிஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அது நிச்சயமாக நோயை உருவாக்கும் சொல்கிறது நிரூபித்தாச்சு. ஆனால் அடுத்த சைடில் ஹாப்பி ஹார்மோன் சொல்கிறாங்க. அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸை காலையிலேருந்து சாயந்தரமும் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறது எப்படி அப்படின்னு கூட ஒரு சில புத்தகங்களில் கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னா மெட்டாபாலிசம் சொல்லுவாங்க, நம்ம சாப்பிட்றது ஜீரணிக்குது இல்லையா, அந்த மாதிரி இந்த பிரெயின் உருவாக்குற கெமிக்கல்ஸும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து ஜீரணித்து அது இல்லாமல் போயிடும். நாமே தேவையில்லாமல் மகிழ்ச்சி ஹார்மோன் நம்மளே உருவாக்குனா ஒரு ஒரு சூழ்நிலையில் அந்த மகிழ்ச்சி ஹார்மோன் என்ன செய்கிறோம், நம்ம விட்டு ஜீரணிக்கப்பட்டுறோம். அதுக்கப்புறம் போகிற வெற்றிடம் வந்து திருப்பி அதை வந்து அந்த டிஸ்ட்ரெஸ்ஸுக்கு கொண்டு போவோம். அதனால் எப்போவுமே அந்த நடுநிலை இருக்கணும். தேவைப்படும் போது இந்த இது ஒரு 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 சேலை செய்யணும்னா ஒரு சுறுசுறுப்பு, ஒரு இந்துசியாசம், ஒரு மகிழ்ச்சி வரணும். ஒரு பிரச்சனை கண்டு பயந்து ஓடணும்னா நமக்கு டிஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வரணும். நம்ம எல்லாம் அங்கே போனோம், இப்போ இந்த இதில் எதுவும் வேட்டையை எதை கொடிய மிருகங்கள் எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க, திடீர்னு ஒரு இதை பார்க்குறோம் என்ன செய்யணும், ஒரு பாம்பு ஓடுது, நம்ம இன்னும் பயந்து ஓட வேண்டியது இருக்கும். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் அந்த டிஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வேலை செய்யணும். மற்ற நேரத்தில் வந்து நம்ம எப்போவுமே ஒரு நடுநிலையில் விழிப்பு நிலையில் இருக்கிறது தான்
இந்த ஒரு இந்த இது புரிதலோடைய எஃபெக்ட்டு இது இந்த இதுதான் என்னுடைய கருத்து. இனிமேல் வரப்போகிற நாட்களில் வந்து இதை பற்றி இன்னும் ஆழ்ந்து சிந்தித்து நான் உங்கள்கிட்ட கொடுக்கலான்னு இருக்கேன். ஹலோ, உங்களுடைய ப்ரெசன்டேஷன் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் நல்லா இருந்ததுங்க சார், நன்றி. இந்த ஜெனட்டிக் டிஸார்டர் வரும்போது, லைக் வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து டயபிட்டிஸ் ஆர் ஹார்ட் டிசீஸ் இருந்ததுன்னா குழந்தைகளுக்கு வரும் அப்படின்றது ஒரு இதுவே. அதே நேரத்தில் நீங்கள் சொன்னீங்க சூழ்நிலைகள் வந்து நல்ல சூழ்நிலைகளில் ஐயாவுடைய அந்த மகிழ்ச்சி, அமைதி, தியானம், வாட் எவர் இட் இஸ் எல்லாமே நம்ம பண்ணும்போது எந்த எவ்வளோ நாட்கள் வந்து அப்புறம் வந்து அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது அடுத்த ஜென்ரேஷனுக்கு வராது, அவங்களுக்கும் வராது, அடுத்த ஜென்ரேஷனுக்கும் வராது. பிகாஸ் இது ஜீன் குரோமோசோமில் வந்து சேஞ்சஸ் வர்றதுக்கு ஒரு டியூரேஷன் வேணும். வாட் இஸ் த டியூரேஷன்? நீங்கள் சொன்னதுக்கு அருமையான கருத்து. சென்ற முறை வந்து சென்னையில் வந்து ஒரு முகாம் நடந்தது. அப்போ வந்து நான் இந்த கருத்தை பற்றி ரொம்ப நாள் நினச்சேன், சொல்லவா வேண்டாமா மக்களுக்கு, உடல் நலம் கொடுக்குதா இல்லையா, ரொம்ப நாளாக யோசித்துட்டே இருந்தேன். அப்போ வந்து அந்த டாக்டர் சொக்கலிங்கம்னு ஒருத்தர் வந்திருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, அவர் ஒரு நல்ல டாக்டர், ஒரு இதய மருத்துவர், ரொம்ப கார்டியாலஜிஸ்ட். அவர் வந்து சென்னை முகாமில் அட்டெண்ட் பண்ணார். அவர் வந்து என்ன சொன்னார்னா, உங்கள் ஜெனட்டிக் வியாதியெல்லாம் நீங்கள் ஐயாவுக்கு கருத்தில் 3 வருஷம் இருந்தீங்கன்னா உங்கள் அந்த ஜெனட்டிக் வியாதிக்குள்ளே ட்ரேஸ் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அடுத்ததாக இந்த இது உங்களுக்கு இதய நோய்கள் அல்லது வேறு ஏதாவது நோய்கள் இருந்தால் ஐயாவுக்கு கருத்தில் 1 வருடம் இந்த கருத்தில் உண்மையாக நீங்கள் ஊண்டி இருந்தீங்கன்னா உங்கள் அந்த இதயத்தில் இருக்கிற அடைப்புகள் கூட நீங்கிடும்னு சொன்னார். அது எனக்கு ஒரு இதை பற்றி இன்னும் சிந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது. இப்போ இந்த 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 முகாமில் நான் இது பேசுகிறதுக்கு காரணமே இதை வந்து அறிமுகப்படுத்துறதுக்கு தான். நாளைக்கு ஒரு ஒரு சிறந்த மருத்துவர் வந்து இந்த முகாமில் அட்டன் பண்ணி அவர் இந்த கருத்தை எடுத்து நான் இதில் உள்ள அத்தன்டிக்னு சொல்லுவாங்க, அதிகாரப்பூர்வமான ஆள், நான் இதை நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் இறங்கினார்னா நமக்கு வந்து இது இன்னும் அதிகமாக இதை பரப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் அந்த முயற்சி எடுத்தேன். நீங்கள் சொல்லலாம், அண்டர் அப்சர்வேஷன் சொல்லலாம். ஏன்டா ஐயாவோட கருத்துக்களை இப்போ தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஆமாம், மேபி ஒரு பீரியட் ஆஃப் டைம் அந்த டியூரேஷனை சொல்லலாம். மேபி இப்போதைக்கு நீங்கள் 3 இயர்ஸ்ன்றது ஓகே சொல்லலாம். ஆனால் இன்னொன்று சொல்கிறேன், அந்த ஜீனில் வந்து ஒரு 2 கொம்பு மாதிரி அந்த குரோமோசோமில் இருக்குது. அந்த கொம்பு வளர்ச்சி வந்து இது ஒரு குறிப்பிட்ட 6 மாதத்தில் வந்து ஒரு நல்ல சூழ்நிலை இருந்ததுன்னா 6 மாதத்தில் வந்து ஒரு 1 சென்டிமீட்டர் வளருது. அந்த 1 சென்டிமீட்டர் வளரும்போது அந்த ஜீனோட புது குணங்கள் வந்து வலிமை பெற்று வருதுன்னு சொல்லிட்டு அதுவும் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் நம்ம எவ்வளோ ஆழத்துக்கு நம்ம பாதிக்கப்பட்டிருக்குமோ அதை பொறுத்து இருக்குது. இந்த இது எப்படினாலும் அந்த குழந்தையை நல்ல முறையால் வளர்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆர்டிசம்னா இந்த மாதிரி ஒரு நல்ல சூழ்நிலையில் கொண்டு போகும்போது. நன்றி, நன்றி, வணக்கம்.